வந்து சிபில். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேவா? சிபில் இப்போ வந்து எதுவுமே எடுக்கலை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இஎம்ஐயில் நீங்கள் ப்ராடக்ட் எடுக்க போகிறீங்கன்னா அந்த கஸ்டமர் அனைவருக்குமே மைனஸ் ஒன் தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் இஎம்ஐ எடுக்கிற எல்லா கஸ்டமருமே மைனஸ் ஒன். ப்ளஸ் ஆல்ரெடி பொருள் எடுத்துருக்குறேன் அப்படியே இருக்கிறவங்க வந்து சிபில் கஸ்டமர்னு அவங்கள சொல்லுவாங்க. இதை நல்லா வச்சுக்கோங்க. ப்ளஸ் கஸ்டமர்னா மைனஸ் ஒன்று, சிபில் கஸ்டமர்னால் ஆல்ரெடி ப்ராடக்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க சிபில் கஸ்டமர்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் இஎம்ஐயோடைய பேசிக் ரூல்ஸ். ஓகேவா? இது பேர் சிபில் செக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஆல்ரெடி இருக்கிற சிபில் எடுத்து ப்ராடக்ட் இஎம்ஐயில் வாங்கியிருக்கிற கஸ்டமருக்கு வந்து சிபில் இருக்கும். அதில் வந்து 300 to 550 இந்த சிபில் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து போர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. போர் கஸ்டமர்னால் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. இவங்களால் இந்த சிபில் வச்சுன்னா எந்த ப்ராடக்ட்டும் எடுக்க முடியாது. சரிங்களா? அடுத்த ஸ்டெப், சிபில் 550 to 650 வரலாம். இந்த சிபில் இருக்கிற கஸ்டமர் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் மட்டுமே வாங்க முடியும். ஓகேவா? மட்டுமே வாங்க முடியும் இந்த கஸ்டமரால், இந்த சிபில் இருக்கிற கஸ்டமரால். அடுத்தது 650 to 750 வரலாம். சிபில் இருக்கிற கஸ்டமர் வந்து குட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம். குட் சிபில்னு சொல்லலாம், கஸ்டமரில் குட் சிபில்னு சொல்லலாம். இந்த குட் சிபில் வச்சுருக்கிறவங்க வந்து ஹோம் அப்ளையன்சஸ் ப்ளஸ் ஃபோன் மொபைல் ப்ராடக்ட் இது வாங்க முடியும் இந்த குட் கஸ்டமர். அடுத்த இன்னொரு லெவல் சிபில் இருக்குது. இதுதான் 750 to 900. இவங்க வந்து எக்ஸலண்ட் சிபில்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹை லெவல் ஆஃப் சிபில். இந்த வச்சுருக்கிற கஸ்டமர் வந்து இந்த சிபில் இருந்துச்சுன்னா எந்த ப்ராடக்ட் வேணும் எடுத்துக்கலாம். நான் சிபில் ஹோம் அப்ளையன்சஸ் ப்ளஸ் மொபைல் எனி ஒன், அதாவது இவங்களுக்கு ஜீரோ பேமெண்ட்டில் கூட ப்ராடக்ட் எடுக்க முடியும். ஜீரோ பேமெண்ட்டில் எந்த ப்ராடக்ட் வேணால் எடுக்கலாம். மொபைல் மட்டும் இல்லை, எது வேணால் எடுக்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் மொபைல் ப்ராடக்ட் ப்ளஸ் லேப்டாப் எனி ஒன் எது வேணால் எடுத்துக்கலாம் இந்த சிபில் இருக்கிற கஸ்டமர். அடுத்த லெவல் ஆஃப் சிபில் இவங்க தான் மைனஸ் ஒன் கஸ்டமர், ஃபஸ்ட் டைம் இஎம்ஐ எடுக்கிற கஸ்டமர். இந்த ஃபஸ்ட் டைம் இஎம்ஐ எடுக்கிற கஸ்டமரும் இவங்களும் எந்த ப்ராடக்ட் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ஃபினான்ஸில் அப்ரூவ் ஆகுதோ அந்த ஃபினான்ஸில் மட்டுமே இவங்க ப்ராடக்ட்டு எடுக்க முடியும். ஹோம் அப்ளையன்சஸ் ப்ளஸ் ஹோம் மொபைல் எனி ஒன் லேப்டாப் எனி ஒன் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு மைனஸ் ஒன் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அப்ரூவல் ஆனால் மட்டுமே எடுக்க முடியும். இவங்களுக்கு அப்ரூவல் ஆகாத ஃபினான்ஸுன்னு பார்க்க போனீங்கன்னா மைனஸ் ஒன் கஸ்டமர், அப்ரூவல் ஆகாத ஃபினான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ மட்டுமே அப்ரூவல் ஆகாது. இந்த ஐசிஐசியில் 10க்கு 1 கஸ்டமருக்கு மட்டுமே அப்ரூவல் ஆகும் இந்த கஸ்டமருக்கு, மைனஸ் ஒன் கஸ்டமருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது ஸ்டெப் ஒன்னில் வந்து ஐடி ப்ரூஃப், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தோம். ஸ்டெப் டூவில் சிபில் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எந்தெந்த ஃபினான்ஸில் ப்ளஸ் பேங்க் மூலயமா இஎம்ஐ எடுக்கலாம் சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேர் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருனா இஎம்ஐயில் எடுக்கிற ப்ராடக்ட் எடுக்கிறவங்க இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, முக்கியமாக ஸ்பீக்கர் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.